ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யக்குல் கைரன் அவ் லியஸ்முத். சுப்ஹானல்லாஹ். யார் மறுமையை நம்பி வாழ்கிறாரோ, மறுமையை அல்லாஹுவை நம்பி வாழ்கிறாரோ, அவர் பேசினால் நலவை பேசட்டும் அல்லது வாய் மூடி இருக்கட்டும். ومن كان يؤمن بالله واليوم الاخر فليكرم جاره. யார் மறுமையை நம்பி அல்லாஹுவை நம்பி வாழ்வாரோ, ஈமான் கொண்டு வாழ்வாரோ, அவர் தன்னுடைய அண்டை வீட்டாரிடத்திலே கண்ணியமோடு நடந்து கொள்ளட்டும். ومن كان يؤمن بالله واليوم الاخر فليكرم ضيفه. யார் அல்லாஹுவையும் மறுமையையும் நம்பிக்கை கொண்டு வாழ்வாரோ, தன்னுடைய வீட்டை தேடி வரக்கூடிய விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும். ஃபல்யுக்ரிம் தைஃபஹு. அண்டை வீட்டாருக்கு வரக்கூடிய விருந்தாளிக்கே கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்றால், வீட்டில் இருப்பவர்களுக்கு, பெற்றோருக்கு, பிள்ளைகளுக்கு, குடும்ப உறுப்பினர்களுக்கு. அல்லாஹு அக்பர். என்ன ஒரு தீன்! நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள், அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான். நீங்கள் கண்ணியப்படுத்துவதை விட்டால், அல்லாஹும் உங்களை கண்ணியப்படுத்துவதை விடுவான். பெற்றோருக்கு மாறுபட்டு நடப்பவருக்கு அல்லாஹுடைய கண்ணியம் இல்லை. உறவினர்களை புறக்கணித்து வாழ்பவருக்கு அல்லாஹுடைய கண்ணியம் இல்லை. ஏழைகளை விரட்டுபவருக்கு அல்லாஹுடைய கண்ணியம் இல்லை. யத்தீம்களை ஆதரிக்காதவருக்கு அல்லாஹுடைய கண்ணியம் இல்லை. என்ன ஒரு தீன்! என்ன ஒரு அழகிய மார்க்கத்தில் அல்லாஹ் எம்மை பிறக்க வைத்திருக்கிறான். நாம் கேட்கவில்லை. அல் கரீம் கொடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானா அல்லாஹ். எங்களுக்கு நேர்வழி கொடுத்தவன் அல்லாஹ். நாங்கள் கேட்கவில்லை, அவன் எங்களுக்கு இந்த நேர்வழியை கொடுக்கவில்லை என்றால், ஒருபோதும் நாங்கள் நேர்வழியை அடைந்திருக்க முடியாது.